என்ன படத்துக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். டவுட்டா? சைரன் படம் பார்த்துட்டு வரா ஜெயம் ரவி சார். ஜெயம் ரவி வந்து அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல ரொம்ப அற்புதமா இருக்காரு, அட்டகாசமா இருக்காரு. அதுவும் இதுல வந்து டபுள் லுக்ல வராரு, ஒரு கல்யாணம் ஆன வயசு பையனா வராரு. அதுக்கப்புறம் ஒரு வயசு பொண்ணுக்கு, 13-14 வயசு பொண்ணுக்கு ஒரு அப்பாவா வராரு. எப்படி விசுவாசம் படத்துல அஜித் சார் வந்து அந்த பொண்ணு மேல அவ்வளவு பாசமா இருந்து அந்த படம் வந்து எவ்வளவு சூப்பர் ஹிட் ஆச்சோ, அதே மாதிரி இந்த படத்திலயும் பொண்ணு மேல பாசத்துல ஜெயம் ரவி சாரு அவ்வளவு அற்புதமா நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்பை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜெயம் ரவி சார், நீங்க வந்து எப்பவுமே மினிமம் கேரண்டி, அதுக்கு வந்து இந்த படமும் ஒரு உத்தரவாதம் தான். எந்த படம் உங்களுக்கு தெரியாது இல்ல? இந்த படத்துல வந்து கீர்த்தி சுரேஷ் அவங்க ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காங்க. அவங்க ஆக்சுவலா இந்த படத்துல ஹீரோயின் இல்ல, ஒரு இன்ஸ்பெக்டரா நடிச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே இந்த மாதிரி அழகான போலீஸ் இன்னமும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு தான் இருக்காங்க. இந்த படம் மூலமா இந்த மாதிரி அழகான ஹீரோயின், அது மட்டும் இல்ல ரொம்ப ஒரு பொறுப்பான ஹீரோயினாக இந்த போலீஸ் வந்து நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்கள் நடிச்சிருக்காங்க. சூப்பர் வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த ஜெயம் ரவிக்கு பேரா ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க, அனுபமா பரமேஸ்வரியா? நான் பரமேஸ்வரனா? பரமேஸ்வரி. பரமேஸ்வரி பரமேஸ்வரி எல்லாம் நடிச்சிருக்கீங்கம்மா. அந்த ஒரு பேர் சொல்லுங்க, பரமேஸ்வரன், பரமேஸ்வரி, அப்புறம் அகிலாண்டா ஈஸ்வரி, பல பேருக்கு சொந்தக்காரங்க. அனுபமா நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க அனுபமா. அந்த டெப்பா அந்த காது கேட்காது, அவங்க வந்து நல்லா அந்த கேரக்டர்ல நல்லா சூப்பரா நடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி இந்த படத்தோட இயக்குனர் திரு ஆண்டனி பாக்யராஜ். ஆண்டனி பாக்யராஜ் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாரோட கேரக்டர் நல்லா சூப்பரா செதுக்கி வச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இன்னொன்னு, இந்த படத்துல ஸ்கோர் பண்ணிருக்கிறது யாருன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் சாம் சிஎஸ்ஆ. நினைக்கிறேன் திலீப் சுப்ராயம் மாஸ்டர் அந்த பர்டிகுலர் அந்த துணி துவைக்கிற இடத்துல ஒரு ஃபைட் ஒன்று வருது இல்ல, ஒரு டைலாக்கும் சொல்லி சொல்லி அடிக்கிறது. ஆமா ஆமா, நல்லா சூப்பரா பண்ணிருக்கீங்க திலீப் சுப்ராயம் மாஸ்டர், உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம். எப்படி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம், ஆனா மாமியார் அமைவதெல்லாம் பல வருட தவம். இப்படிதான் இந்த படத்தோட புரொடியூசர், அவங்க பேர் சுஜாதா விஜயகுமாரா. ஜெயம் ரவி சார், உங்களுக்கு மாமியாரு நல்லா அமைச்சிருக்காங்கப்பா, நல்ல சூப்பரான ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க சுஜாதா விஜயகுமார் மேடம். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலே சொல்றேன், இந்த மாதிரி மாமியார் எனக்கு கிடைக்கலையா அப்படின்ற எனக்கு ஒரு மன வருத்தம் இருக்கு. அடுத்த ஜென்மத்திலேயாச்சும் அந்த சுஜாதா விஜயகுமார் மாதிரி ஒரு தயாரிப்பாளர், ஒரு மாமியார் எனக்கு கிடைக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். மொத்தத்துல படம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. நிறைய இடத்துல வசனங்கள், நான் வந்து பணத்தை தோல் மேல தூக்கி போட்டுட்டு போறவன், என்கிட்ட வந்து பயத்தை பத்தி பேசாதீங்க அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. அந்த மாதிரி வசனங்களா ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலே சொல்றேன், ஜெயம் ரவி அவர்கள்னாலே ஒரு மினிமம் கேரண்டி, அதற்கு உத்தரவாதம் இந்த